தமிழால் இணைந்தவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஜிபி. இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போறது 11 வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 7 துணை எடுகள் 2 பயிற்சி கணக்கு எண் 4 தீர்வை. கடந்த காணொலிகளில் பயிற்சி கணக்கு எண் 3 தீர்வை நம்ம பதிவேற்றம் செஞ்சிருக்கோம். ஸோ அந்த காணொலியை நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா, நீங்கள் பார்க்குறதுக்கு வசதியாக மேலே ஐகார்டில் டிஸ்கிரிப்ஷன்லேயோ லிங்க் கொடுக்குறேன். தேவையானவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி முந்தைய கணக்கை பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க இன்றைய கணக்கை நம்ம முதல்ல படிச்சுட்டு அதன் பிறகு அந்த கணக்கின் தீர்வுகளை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு கணக்கை படிச்சிடலாங்களா? ரைட். பயிற்சி கணக்கு எண் 4. ஆனந்த் என்பவரின் கீழ்கண்ட நடவடிக்கைகளை ரொக்கம் மற்றும் தள்ளுபடி பத்திகளை உடைய ரொக்க ஏட்டில் பதிவு செய்யவும். 2017 December 1 அன்று கைவச ரொக்கம் 19,500 ரூபாய். December 4 அன்று ரொக்கத்திற்கு சரக்கு விட்டது 32,000 ரூபாய். December 5 அன்று காந்தியிடம் கடனுக்கு கொள்முதல் செய்தது 20,000 ரூபாய். 9 அன்று கோபுவிடம் பெற்றது 11,800, அவருக்கு அளித்த தள்ளுபடி 200 ரூபாய். 15 அன்று மின் கட்டணம் ரொக்கமாக செலுத்தியது 12,500 ரூபாய். 17 அன்று ரொக்கம் செலுத்தி கணிப்பொறி மற்றும் அதன் இதர பாகங்களை வாங்கியது 16,800 ரூபாய். 25 அன்று காந்திக்கு ₹19,700 செலுத்தி அவர் கணக்கு முழுமையும் தீர்த்து கொள்ளப்பட்டது. 28 அன்று திருவேங்கடத்திடம் ரொக்கம் பெற்றது 8,900 ரூபாய், அவருக்கு அளித்த தள்ளுபடி 100 ரூபாய். 30 அன்று வியாபார செலவுகளை ரொக்கமாக செலுத்தியது 3,500 ரூபாய். சோ கணக்கு படிச்சிட்டோம். கணக்குகள்ல நம்மள ரொக்கம் மற்றும் தள்ளுபடி பத்திகளை உடைய 27 தயாரிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம 27களை தயாரிக்க போறோம். சோ இந்த காணொலியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வீடியோவை யாராவது லைக் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்றைய காணொலிக்குள்ள பயணிக்கலாம். கணக்கை படிச்சாச்சு. அடுத்தது நம்ம இப்ப இந்த கணக்குக்கான தீர்வுகளை பார்க்க போறோம். தீர்வை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கணக்குக்கான தலைப்புகள் என்ன அப்படிங்கறத நம்ம ஒரு தடவை பார்த்தரலாம். இந்த கணக்குல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் ஆனந்த் என்பவரின் ஏடுகள்ல இருந்து எடுக்கப்பட்டது. சோ ஆனந்த் என்பவரின் ஏடுகள் 20 ரொக்க ஏடு அப்படின்னு வந்து நம்ம தலைப்பை உருவாக்கிக்கிறோம். புரியுதுங்களா? ரைட். 20 ரொக்க ஏட்டை நம்ம பற்று வரவுன்னு பிரிக்கிறோம். அடுத்தது இந்த 20 தயாரிப்பதற்கு தேவையான காலங்களை வந்து நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். சோ என்னென்ன காலங்கள் அப்படிங்கறது உங்களுக்கு போன கணக்குலயே நான் தெளிவா சொல்லியிருக்கேன். சோ அதை நான் மீண்டும் சொல்லி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு விரும்பல. டைரக்டா இப்ப நம்ம நடவடிக்கையை படிச்சு அந்த நடவடிக்கை பற்ற பக்கம் வருமா அல்லது வரவு பக்கம் வருமா அப்படிங்கறத பார்க்க போறோம். பாத்திரலாங்களா? ரைட். முதல் நடவடிக்கை December 1 அன்று கைவச ரொக்கம் 19,500 ரூபாய் அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ கைவச ரொக்கம் அப்படிங்கறது ஒரு நிறுவனத்தினுடைய தொடக்க இருப்பு. சோ ரொக்க ஏட்டின் தொடக்க இருப்பு என்றும் பற்றிருப்பை காட்டக்கூடியது. புரியுதுங்களா? சோ அப்ப இந்த கைவச ரொக்கம் நம்முடைய 20 ரொக்க ஏட்டின் பற்று பக்கத்தில் இடம்பெறும். புரியுதுங்களா? சோ இப்ப நாம தொடக்க இருப்பை எழுத போறோம். கவனமா பாருங்க. நடவடிக்கையை ஃபர்ஸ்ட் பதிவு செய்யும் பொழுது நாள் காலத்தை நாம நிரப்பிக்கணும். இந்த நடவடிக்கைக்கான தேதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 December 2017. சோ 1 December அப்படின்னம்னா 12th வருடம் வந்து 17th. சோ 1/12/2017 அப்படின்னு வந்து நம்ம நாள் காலத்துல எழுதிக்கணும். எழுதிட்டு பெறுதல் பக்கத்துல கைவச ரொக்கம்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன், இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு வந்து நாம எழுதலாம். அல்லது தொடக்க ரொக்க இருப்பு அல்லது தொடக்க இருப்பு அப்படின்னு எப்படி வேணாலும் நாம எழுதலாம். புரியுதுங்களா? சோ எழுதிட்டு இந்த நடவடிக்கைக்கான தொகையை நாம ரொக்கம் காலத்துக்கு நேரா எழுதிடணும். புரியுதுங்களா? சோ இந்த நடவடிக்கைக்கான தொகை 19,500 ரூபாய். அந்த 19,500 ரூபாய் வந்து நம்ம ரொக்கம் காலத்துல வந்து பதிவு செஞ்சிடணும். புரியுதுங்களா? சோ முதல் நடவடிக்கையை பதிவு செஞ்சாச்சு. அடுத்து நம்ம இப்ப 2 நடவடிக்கையை படிச்சு அந்த நடவடிக்கை எங்க வருமோ அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். சோ 2 நடவடிக்கை 4 அன்னைக்கு நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது ₹32,000 அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? சோ ரொக்கத்துக்கு சரக்கு விற்பனை செய்யும் பொழுது ரொக்கத்தை வந்து நாம பெறுவோம். சோ இது ரொக்க பெறுதல் நடவடிக்கை. சோ ரொக்க பெறுதல் நடவடிக்கை எல்லாம் எந்த பக்கம் இடம்பெறும்? பற்று பக்கத்துல இடம்பெறும். சோ அப்ப இந்த நடவடிக்கை அப்போ 20 ரொக்க ஏட்டின் பற்று பக்கத்துல இடம்பெறும். புரியுதுங்களா? சோ அப்ப பற்று பக்கத்துல எழுதிடலாம் இந்த நடவடிக்கைய. ஃபர்ஸ்ட் இந்த நடவடிக்கைக்கான தேதி 4/12/2017. புரியுதுங்களா? அடுத்தது பெறுதல் காலத்துல என்ன எழுதணும்னா இந்த ரொக்கம் எதுக்காக பெறப்பட்டதோ அதனுடைய சுருக்கத்தை வந்து நாம இங்க எழுதிடணும். புரியுதுங்களா? இந்த ரொக்கம் எதுக்காக பெறப்பட்டது? ரொக்க விற்பனை செய்யப்பட்டதுனால பெறப்பட்டது. சோ அப்ப பெறுதல் காலத்துல விற்பனை கணக்கு அப்படின்னு எழுதி எவ்வளவு ரூபாய் நம்ம விற்றதன் மூலமா பெற்றோமோ அதை ரொக்கம் காலத்துல வந்து நாம எழுதிடணும். புரியுதுங்களா? நம்ம 32,000 ரூபாய் ரொக்க விற்பனை மூலமாக பெற்றிருக்கோம். சோ அந்த 32,000 ரூபாயை நம்ம ரொக்கம் பத்தியில வந்து
பதிவு பண்ணிடணும். புரியுதுங்களா? ரைட். அடுத்த நடவடிக்கை 5ஆம் தேதி அன்னைக்கு நடந்திருக்கு. காந்தியிடம் கடனுக்கு கொள்முதல் செய்தது 20,000 ரூபாய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சோ கடன் நடவடிக்கைகள் தனிப்பத்தி ரொக்க ஏடாக இருக்கட்டும், 20 ரொக்க ஏடாக இருக்கட்டும், அல்லது 30 ரொக்க ஏடாக இருக்கட்டும், எந்த ரொக்க ஏட்டிலும் இடம் பெறாது. ஏன் அப்படின்னம்னா ரொக்க ஏட்டில் ரொக்கம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் மட்டுமே இடம்பெறும், கடன் நடவடிக்கைகள் இடம்பெறாது. ஸோ இதை எப்பயுமே நீங்கள் கவனமாக நினைவில் வச்சிருக்கணும். ஸோ இந்த நடவடிக்கை கடன் நடவடிக்கை அப்படிங்கிறதுனால இந்த நடவடிக்கையை நாம 20 ரொக்க ஏட்டில் பதிவு செய்ய முடியாது. புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த நடவடிக்கையை விட்டுட்டு நம்ம அடுத்த நடவடிக்கைக்கு போயிடலாம். அடுத்த நடவடிக்கை 9ஆம் தேதி அன்னைக்கு நடந்திருக்குது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கோபுவிடம் இருந்து ரொக்கம் பெற்றது 11,800 ரூபாய், அவருக்கு அளித்த தள்ளுபடி 200 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ கோபால் கிட்ட இருந்து ரொக்கத்தை வந்து நாம பெறுகின்றோம். ஸோ ரொக்கத்தை பெறுதனால இந்த நடவடிக்கை ரொக்க பெறுதல் நடவடிக்கை. ஸோ ரொக்க பெறுதல் நடவடிக்கைகள் எல்லாமே பற்று பக்கத்தில் இடம்பெறும். ஸோ இந்த நடவடிக்கையும் பற்று பக்கத்தில் இடம்பெறும். புரியுதுங்களா? இந்த நடவடிக்கைக்கான நாள் 9/12/2017. புரியுதுங்களா? இந்த ரொக்கம் யாரிடமிருந்து பெறப்பட்டது? கோபுவிடமிருந்து பெறப்பட்டது. ஸோ கோபு கணக்கு அப்படின்னு நம்ம பெறுதல் காலத்தில் வந்து எழுதிக்கணும். எழுதிட்டு அடுத்தது எவ்வளோ தொகை பெற்றமோ அந்த பெற்ற தொகையை ரொக்கம் காலத்தில் வந்து நாம எழுதிக்கணும். புரியுதுங்களா? ஸோ கோபிடமிருந்து ரொக்கமாக நம்ம எவ்வளோ பெற்றோம்? 11,800 ரூபாய் பெற்றிருக்கோம். ஸோ அந்த 11,800 ரூபாயை வந்து நாம ரொக்கம் பத்தியில் வந்து எழுதிடணும். புரியுதுங்களா? அடுத்தது அவருக்கு அளித்த தள்ளுபடி 200. ஸோ அளித்த தள்ளுபடி வந்து எவ்வளவு? 200. ஸோ கோபுக்கு தள்ளுபடி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த தள்ளுபடி தொகையை வந்து நாம தள்ளுபடி பத்தியில் குறிப்பிட்டுறணும். புரியுதுங்களா? ரைட். அளித்த தள்ளுபடி பற்று பக்கத்தில் இருக்கக்கூடியது, வரவு பக்கத்தில் இருக்கக்கூடிய தள்ளுபடினா அது பெற்ற தள்ளுபடி. ஸோ இதை கவனமாக நினைவில் வச்சுக்கோங்க. ஏன் பற்று பக்கத்தில் தள்ளுபடி வருது, ஏன் வரவு பக்கத்தில் தள்ளுபடி வருது அப்படிங்கிறதுக்கான விளக்கமெல்லாம் போன காணொலிகளில் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ போன காணொலியை நீங்கள் பார்க்கல அப்படின்னா இதோட இந்த கணக்கை ஸ்கிப் பண்ணிட்டு தயவு செஞ்சு முந்தைய காணொலியை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. புரியுதுங்களா? ரைட். இதோட 9ஆம் நடவடிக்கை நிறைவடையும், அதாவது 9ஆம் தேதிக்கு உண்டான நடவடிக்கை நிறைவடையுது. அடுத்தது 15ஆம் தேதிக்கு உண்டான நடவடிக்கையை வந்து நம்ம பார்க்கலாம். 15ஆம் தேதி அன்று மின் கட்டணம் ரொக்கமாக செலுத்தியது 12,500 ரூபாய். மின் கட்டணத்தை நம்ம ரொக்கமாக செலுத்திருக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ ரொக்கத்தை செலுத்துறதுனால இந்த நடவடிக்கை ரொக்க செலுத்துதல் நடவடிக்கை. ரொக்க செலுத்துதல் நடவடிக்கை எல்லாம் 20 ரொக்க ஏட்டின் வரவு பக்கத்தில் இடம்பெறும். ஸோ இந்த நடவடிக்கையும் 20 ரொக்க ஏட்டின் வரவு பக்கத்தில் இடம்பெறும். புரியுதுங்களா? ஸோ இந்த நடவடிக்கையை பதிவு செய்யும் பொழுது ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது வந்து என்னது? தேதி. ஸோ இந்த நடவடிக்கைக்கான தேதி 15/12/2017. புரியுதுங்களா? ஸோ 4 வந்து நாம ஃபில் பண்ணிடுறோம். அடுத்தது நாம இந்த செலவு எதுக்காக செஞ்சோமோ அதனுடைய சுருக்கத்தை வந்து நாம செலுத்துக்கள் பக்கத்தில் வந்து எழுதிடணும். புரியுதுங்களா? ஸோ இந்த நடவடிக்கை எதுக்காக செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மின் கட்டணம் செலுத்துவதற்காக செலுத்தப்பட்டது. ஸோ அப்போ மின் கட்டணம் கணக்கு அப்படின்னு எழுதி எவ்வளோ தொகையை நம்ம செலுத்தியிருக்கோமோ அந்த தொகையை வந்து நம்ம ரொக்கம் காலத்தில் நேராக எழுதிடணும். புரியுதுங்களா? ஸோ மின் கட்டணமாக நம்ம 12,500 ரூபா செலுத்தியிருக்கோம். ஸோ அந்த 12,500 ரூபாய் மின் கட்டணத்துக்கு நேராக ரொக்கம் காலத்தில் வந்து நாம எழுதிடணும். புரியுதுங்களா? ரைட். இதோட 15ஆம் தேதி நடவடிக்கை நிறைவடையுது. இப்போ நாம அடுத்த நடவடிக்கையை படித்து பற்றுப்பக்கம் வருதா அல்லது வரவு பக்கம் வருதான்றதை பார்க்க போகிறோம். பார்த்துடலாங்களா? அடுத்த நடவடிக்கை 17ஆம் தேதி டிசம்பர் அன்னைக்கு நடந்திருக்கு. நடவடிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரொக்கம் செலுத்தி கணிப்பொறி மற்றும் அதன் இதர பாகங்கள் வாங்கியது 16,800 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கணிப்பொறி வாங்கும் பொழுது நம்ம ரொக்கத்தை செலுத்தியிருக்கோம். ஸோ இந்த நடவடிக்கை ரொக்க செலுத்துதல் நடவடிக்கை. ஸோ ரொக்க செலுத்துதல் நடவடிக்கைகள் எல்லாமே 20 ரொக்க ஏட்டின் வரவு பக்கத்தில் இடம்பெறும். ஸோ இந்த நடவடிக்கையும் 20 ரொக்க ஏட்டினுடைய வரவு பக்கத்தில் இடம்பெறப் போகுது. புரியுதுங்களா? ஸோ இந்த நடவடிக்கைக்கான தேதியை ஃபர்ஸ்ட் வந்து நாம எழுதிடலாம். நடவடிக்கைக்கான தேதி 17ஆம் தேதி 12வது மாதம் 2017வது வருடம். புரியுதுங்களா? ஸோ நாள் எழுதினதுக்கு அப்புறம் செலுத்துதல் காலத்தில் இந்த நடவடிக்கை எதுக்காக நடக்கப்பட்டுச்சோ அதனுடைய சுருக்கத்தை வந்து நாம எழுதியிருக்கணும். புரியுதுங்களா? ஸோ ரொக்கம் எதுக்காக செலுத்தப்பட்டது? கணிப்பொறி வாங்கியதுக்காக செலுத்தப்பட்டது. ஸோ கணிப்பொறி கணக்கு அப்படின்னு நம்ம எழுதி எவ்வளோ ரூபாய் நம்ம ரொக்கமாக செலுத்தணுமோ கணிப்பொறி வாங்க அந்த தொகையை வந்து நம்ம ரொக்கம் பத்தியில் வந்து எழுதிடணும். புரியுதுங்களா? ஸோ கணிப்பொறி வாங்குவதற்காக நம்ம செலவழித்த தொகை வந்து 16,800 ரூபாய். ஸோ அந்த 16,800 ரூபாயை வந்து நாம ரொக்கம் பத்தியில் எழுதிடணும். புரியுதுங்களா? ரைட். ஸோ 14ஆம் தேதி நடவடிக்கை இதோட நிறைவடையுது. அடுத்து 25ஆம் தேதி நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 25ஆம் தேதி அன்று காந்திக்கு 19,700 ரூபாய் செலுத்தி அவர் கணக்கு முழுமையும்
தீர்த்து கொண்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. காந்திக்கு நாம 19,700 ரூபாயை செலுத்தி இருக்கிறோமா, ஸோ ரொக்கத்தை வந்து நாம செலுத்தி இருக்கோம். ஸோ ரொக்கத்தை செலுத்துறதுனால இந்த நடவடிக்கை ரொக்க செலுத்துதல் நடவடிக்கை, அப்போ இந்த நடவடிக்கை பேரேட்டினுடைய வரவு பக்கத்தில் இடம்பெறும். புரியுதுங்களா? ரைட். ஸோ இந்த நடவடிக்கை எழுதும் பொழுது ஃபர்ஸ்ட் நாம செய்ய வேண்டியது இந்த நடவடிக்கைக்கான தேதி. ஸோ இந்த நடவடிக்கைக்கான தேதி வந்து என்னது, 25/12/2017. புரியுதுங்களா? தேதி எழுதியாச்சு. அடுத்தது ரொக்கம் யாருக்கு செலுத்தப்பட்டதோ அவருக்கான சிறு குறிப்பை வந்து நாம இங்க எழுதினோம். ரொக்கம் யாருக்காக செலுத்தப்பட்டது, காந்திக்காக செலுத்தப்பட்டது. ஸோ காந்தி கணக்கு அப்படின்னு வந்து நாம என்ன பண்ணிடணும், எழுதிட்டு காந்திக்கு எவ்வளவு ரொக்கம் செலுத்தணுமோ அந்த தொகையை ரொக்க பத்தியில வந்து நாம எழுதிடணும். ஸோ காந்திக்கு நம்ம செலுத்திய ரொக்கம் எவ்வளோனா 19,700 ரூபாய். அந்த தொகையை வந்து நம்ம ரொக்கம் பத்தியில வந்து எழுதிடுறோம். புரியுதுங்களா? எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நடவடிக்கை நிறைவடையதான் கேட்டா நிறைவடையவில்லை. ஏன் நிறைவடையவில்லை அப்படின்னா, இந்த நடவடிக்கைகள்ல அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, கணக்குகள் முழுமையாக தீர்த்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு போன கணக்குகளே தெளிவாக சொல்லியிருக்கிறேன், கணக்குகள் தீர்த்து கொள்ளப்பட்டது அப்படின்னு ஒரு நடவடிக்கைகளை வந்ததுன்னா அந்த நடவடிக்கைக்கு முந்தைய நடவடிக்கைகளை நாம போய் பார்க்கணும். அதாவது நாம எந்த நடவடிக்கைகள்ல கணக்குகள் முழுமையாக தீர்க்கப்பட்டதுன்ற வார்த்தை இருக்குதோ அந்த நடவடிக்கையுடன் சம்பந்தப்பட்ட முந்தைய நடவடிக்கைகளை போய் நாம பார்க்கணும். முந்தைய நடவடிக்கைகள்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகை இப்ப நாம படிச்ச நடவடிக்கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகைக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை வித்தியாசம் இருந்ததுன்னா அந்த தொகையை நாம தள்ளுபடி காலத்தில் எழுதணும் அப்படின்னு போன கணக்குலையும் நான் தெளிவா சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? அதே தான் மீண்டும் இங்க நாம செய்ய போறோம். இப்போ நாம காந்தி சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் முன்பு ஏதாவது இருக்கா அப்படிங்கறத வந்து நாம பாக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது 5ஆம் தேதி அன்னைக்கு காந்தியிடம் கடனுக்கு நாம கொள்முதல் செஞ்சிருக்கிறோம். எவ்வளவு ரூபாய்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா 20,000 ரூபாய்க்கு கொள்முதல் செஞ்சிருக்கிறோம். ஆனா 25ஆம் தேதி அன்னைக்கு காந்திக்கு நாம செலுத்தியது 19,700 ரூபாய். அப்ப 20,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு நாம திரும்ப கொடுக்கறப்ப 19,700 ரூபாய் கொடுத்துருக்கிறோம். அப்ப எவ்வளவு கொடுக்க கிடையாது, 300 ரூபாய் கொடுக்க கிடையாது. ஆனா அவருடைய கணக்கானது முழுவதுமாக தீர்த்து கொள்ளப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப தீர்த்து கொள்ளப்பட்டது அப்படின்னா ரெண்டு தொகையும் ஒப்பிட்டு பார்த்து வேறுபாட்டு தொகையை கண்டுபிடிக்கணும். சோ 20,000ல இருந்து 19,700 ரூபாய் போச்சு அப்படின்னா மீதி எவ்வளவு, 300 ரூபாய். அந்த 300 ரூபாய் வந்து நம்ம தள்ளுபடிக்கு நேரா வந்து நாம எழுதிடணும். புரியுதுங்களா? சோ இதோட 25ஆம் தேதி நடவடிக்கை நிறைவடையுது. அடுத்தது 28ஆம் தேதிக்கு நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருவேங்கரத்திடம் இருந்து ரொக்கம் பெற்றது அவருக்கு அளித்த தள்ளுபடி 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருவேங்கடத்திடம் இருந்து இந்த நடவடிக்கையின் மூலமா ரொக்கத்தை பெறுகின்றோம். ஸோ ரொக்கத்தை பெறுதுனால இந்த நடவடிக்கை ரொக்க பெறுதல் நடவடிக்கை. ரொக்க பெறுதல்கள் நடவடிக்கைகள் எல்லாமே பற்று பக்கத்தில் இடம்பெறும். புரியுதுங்களா? ஸோ பற்று பக்கத்துல இந்த நடவடிக்கைக்கான தேதியை ஃபர்ஸ்ட் வந்து நாம எழுதிக்கலாம், 28/12/2017. ஸோ அப்ப நடவடிக்கைக்கான தேதியை வந்து ஃபர்ஸ்ட் நாம எழுதிட்டோம். அடுத்தது இந்த நடவடிக்கைக்கான சுருக்கத்தை வந்து நாம பதிவு செஞ்சிடணும். இந்த நடவடிக்கைக்கான சுருக்கம் என்னன்னா, ரொக்கம் யாரிடம் இருந்து பெறப்பட்டதோ அவங்களுடைய பேரை வந்து நாம இங்க எழுதணும். புரியுதுங்களா? ரொக்கம் யார்கிட்ட இருந்து பெறப்பட்டது, திருவேங்கடத்திடம் இருந்து பெறப்பட்டது. ஸோ அப்ப திருவேங்கடம் கணக்கு அப்படின்னு வந்து திருவேங்கடம் கணக்கு அப்படின்னு நாம எழுதிடணும். எழுதிட்டு அடுத்ததா திருவேங்கடத்திடமிருந்து ரொக்கம் எவ்வளவு பெற்றமோ அந்த தொகையை ரொக்கம் பத்தியில வந்து எழுதணும். திருவேங்கடத்திடமிருந்து நம்ம 8,900 ரூபாய் ரொக்கம் பெற்றிருக்கோம். ஸோ அந்த 8,900 ரூபாய் ரொக்கம் பத்தியில நாம எழுதிடணும். இதோட இந்த நடவடிக்கை முடிஞ்சிருச்சானா, இல்லை தொடர்ச்சியா இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு அளித்த தள்ளுபடி 100. ஸோ தள்ளுபடி நம்ம அவருக்கு அளிச்சிருக்கோம். அப்ப அந்த தள்ளுபடிக்கு உண்டான தொகையை வந்து நம்ம பற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய தள்ளுபடி காலத்துக்கு நேராக வந்து நாம எழுதிக்கணும். புரியுதுங்களா? இதோட 28ஆம் தேதி நடவடிக்கை நிறைவடையுது. அடுத்தது 30ஆம் தேதி நடவடிக்கை என்ன அப்படின்னு படிச்சு பார்த்து அந்த நடவடிக்கை எங்க இடம்பெறும் அப்படிங்கறத பாத்திரலாம். 30ஆம் தேதி அன்னைக்கு வியாபார செலவுகள் ரொக்கமாக செலுத்தியது 3,500 ரூபாய். ஸோ வியாபார செலவுக்காக ரொக்கத்தை வந்து நாம செலுத்தி இருக்கிறோம். ஸோ ரொக்கம் செலுத்துனதுனால இந்த நடவடிக்கை ரொக்க செலுத்துதல் நடவடிக்கை. அப்போ இந்த நடவடிக்கை இருப்பத்தி ரொக்க ஏட்டின் வரவு பக்கத்தில் இடம்பெறும். இந்த நடவடிக்கைக்கான தேதி என்னன்னு பார்த்தோம்னா 30/12/2017. ரொக்கம் எதுக்காக செலுத்தப்பட்டது, விளம்பர செலவிற்காக, சாரி வியாபார செலவிற்காக செலுத்தப்பட்டுள்ளது. சோ வியாபார செலவு கணக்கு அப்படின்னு எழுதி வியாபார செலவுக்கு எவ்வளவு தொகையை நம்ம செலுத்தியிருக்கோமோ அந்த தொகையை வந்து ரொக்க பத்தியில வந்து நாம எழுதிடணும். 3,500 ரூபாய் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 3,500 ரூபாய் ரொக்க பத்தியில வந்து நாம எழுதிடலாம். புரியுதுங்களா? ஸோ இதோட கணக்கில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் நிறைவடையுது. ஸோ நடவடிக்கைகள் நிறைவடைஞ்சிருச்சுனாவே நம்ம இருப்பத்தி ரொக்கத்தில் எடுத்து எழுதுறதும் நிறைவடையுது.
எடுத்து எழுதுவது நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னாவே அடுத்தது கணக்கை வந்து நாம இருப்பு கட்டணும். ஸோ இப்போ ஒவ்வொரு பத்தியா வந்து நாம இருப்பு கட்டிடலாம். ஃபர்ஸ்ட் நாம தள்ளுபடி பத்திய இருப்பு கட்டலாம். தள்ளுபடி பத்திய இருப்பு கட்டும் பொழுது என்ன பண்ணணும் நான் உங்களுக்கு போன கணக்கில் தெளிவாக சொல்லியிருக்கேன். பற்று பக்கத்தில் தள்ளுபடி காலத்தில் என்னென்ன தொகை இருக்கோ அதை எல்லாத்தையும் கூட்டி மொத்தத்தில் நாம எழுதிடணும். அதே போல வரவு பக்கத்துல தள்ளுபடி பத்தியில என்னென்ன தொகைகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் கூட்டி நம்ம மொத்த பத்தியில வந்து எழுதிடணும். புரியுதுங்களா? சோ இந்த கணக்குகள்ல பற்று பக்கத்துல பாருங்க, ரெண்டு தள்ளுபடி தொகை இருக்கு, ஒன்னு 200, இன்னொரு 100. சோ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 300 ரூபாய் கிடைக்கும். சோ அந்த 300 ரூபாயை வந்து நாம மொத்தம் அப்படின்ற காலத்துக்கு நேரா வந்து எழுதிடலாம். அடுத்தது இதே போல வரவு பக்கத்துல இருக்கக்கூடிய தள்ளுபடி காலத்துல என்னென்ன தொகை இருக்கோ அந்த தொகை எல்லாத்தையும் கூட்டி மொத்தத்துக்கு நேரா வந்து நாம எழுதிடலாம். வரவு பக்கத்துல ஒரே ஒரு தொகை தான் இருந்தது. சோ அந்த 300 ரூபாய் மொத்தத்துக்கு நேரா வந்து நாம எழுதிடலாம். இந்த தள்ளுபடி பத்திகளை நம்ம இருப்பு கட்டணும்ன்ற அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அதாவது இருப்புகள் இறக்கப்பட்டதோ இருப்புகள் கொண்டு வரப்பட்டதோ கண்டுபிடிக்கணும்ன்ற தேவை இல்லை. புரியுதுங்களா? சோ தள்ளுபடி பத்தியும் பெற்ற தள்ளுபடி பத்தியும் இப்ப நாம இருப்பு கட்டிட்டோம். அடுத்தது நாம இப்ப ரொக்க பத்திய இருப்பு கட்ட போறோம். புரியுதுங்களா? ரொக்க பத்திய இருப்பு கட்டும் பொழுது ஃபர்ஸ்ட் நாம செய்ய வேண்டியது என்னன்னா பற்று பக்கத்துல இருக்கக்கூடிய தொகைகள் எல்லாத்தையும் கூட்டி பற்று இருப்பை வந்து உருவாக்கணும். அடுத்தது வரவு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா தொகைகளையும் கூட்டி வரவு இருப்பை உருவாக்கணும். சோ பற்று இருப்பு வரவு இருப்பு உருவாக்கினதுக்கு பின்னாடி பற்று இருப்பையும் வரவு இருப்பையும் ஒப்பிட்டு பார்த்து ரெண்டு இருப்புகள்ல எந்த இருப்பு பெருசோ அந்த இருப்பை பற்றின் மொத்த பக்கத்திலையும் வரவின் மொத்த பக்கத்திலையும் வந்து எழுதணும். எழுதி முடிச்சுட்டு அதிகமான இருப்புல இருந்து கம்மியான இருப்பை கழிக்கணும். கழிச்சு வரக்கூடிய வேறுபாட்டு தொகையை எந்த இருப்பு குறைவா இருக்கோ அந்த இருப்புல வந்து நாம எழுதிடணும். புரியுதுங்களா? சோ இதுதான் இருப்பு கட்டுறது அப்படிங்கிறது. புரியுதுங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் நாம இருப்பு கட்டணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தயாரிக்க வேண்டியது என்னது? பற்று இருப்பு மற்றும் வரவிருப்பு. சோ நாம இப்ப ஃபர்ஸ்ட் பற்று இருப்பை வந்து கண்டுபிடிச்சிடலாம். சோ இந்த கணக்குகள்ல பாத்தீங்களா ரொக்க பத்தியில 4 தொகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்னு 19,500, இன்னொன்னு 32,000, இன்னொன்னு 11,800, இன்னொன்னு 8,900. இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 72,200 ரூபாய் கிடைக்கும். புரியுதுங்களா? சோ பற்று இருப்பு இந்த கணக்கை பொறுத்தவரைக்கும் 72,200 ரூபாய். அடுத்தது இதே போல வரவு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொகையும் கூட்டி வரவு இருப்பை வந்து நாம உருவாக்கணும். இந்த கணக்குகள்ல வரவு பக்கத்துல ரொக்க பத்தியில பார்த்தோம்னா ஒரு 12,500, ஒரு 16,800, ஒரு 19,700, ஒரு 3,500 4 தொகைகள் இருக்கு. இந்த 4 தொகையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 52,500 ரூபாய் கிடைக்கும். புரியுதுங்களா? சோ இப்ப நாம பற்று இருப்பையும் உருவாக்கிட்டோம், வரவு இருப்பையும் உருவாக்கிட்டோம். அடுத்தது பற்று இருப்பையும் வரவு இருப்பையும் ஒப்பிட்டு பார்த்து எந்த இருப்பு பெருசு அப்படிங்கறத வந்து நாம தெரிஞ்சுக்கணும். இந்த கணக்கினுடைய பற்று இருப்பு 72,200, வரவு இருப்பு 52,500. சோ ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பற்று இருப்பு 72,200 தான் பெருசு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியுது. சோ அந்த பெரிய இருப்பை பற்றின் மொத்த பக்கத்திலும் வரவின் மொத்த பக்கத்திலையும் வந்து நாம எழுதிடணும். எழுதிடலாங்களா? சோ 72,200. அடுத்தது இதே போல வரவு பக்கத்திலையும் 72,200 அப்படின்னு வந்து நாம எழுதிடணும். அடுத்தது அதிகமான இருப்புல இருந்து குறைவான இருப்பை கழிக்கணும். சோ 72,200 குறைவான இருப்பாகிய 52,500 ரூபாயை கழிச்சோம்னா நமக்கு 19,700 ரூபாய் கிடைக்கும். சோ இந்த கழிச்சு வந்த தொகையை பற்று இருப்பு குறைவா இருந்தா பற்று பக்கத்துல எழுதணும், வரவு இருப்பு குறைவா இருந்தா வரவு பக்கத்துல எழுதணும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் வரவு பக்கம் தான் குறைவா இருக்கு. சோ இந்த கழிச்சு வந்த தொகையை நாம வரவு பக்கத்துல மொத்தம் காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லைன்ல வந்து நாம எழுதிக்கணும். எழுதிடலாங்களா? 19,700. புரியுதுங்களா? சோ இந்த 19,700க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்தின் இறுதியில் இருக்கக்கூடிய ரொக்க இருப்பு அப்படின்னு பேரு. புரியுதுங்களா? சோ இறுதி இருப்பு அப்படிங்கறதுனால இதை நாம இருப்பு கீழ் இறக்கப்பட்டது, இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு சொல்லலாம், அல்லது இறுதி ரொக்க இருப்பு அப்படின்னு வந்து நாம சொல்லலாம். புரியுதுங்களா? சோ இறுதி இருப்புக்கான தேதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 31/12/2017. புரியுதுங்களா? சோ ஒரு கணக்குகள்ல இருப்பு கீழ் இறக்கப்பட்டது இருந்ததுனாவே அதை அடுத்த மாதத்தின் தொடக்கத்துக்கு வந்து நாம எடுத்துட்டு போகணும். சரிங்களா? சோ அப்போ இந்த கணக்கினுடைய இறுதி இருப்பை அடுத்த மாதத்தின் தொடக்கத்துக்கு நாம எடுத்துட்டு போகணும் கட்டாயம். அப்படி எடுத்துட்டு போனாதான் கணக்கு நிறைவடையுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? தொடக்க இருப்புகள் எப்பொழுதும் இறுதி இருப்பின் எதிர் திசையில தான் வந்து இருக்கும். இந்த கணக்குகள்ல இறுதி இருப்பு வரவு பக்கத்துல இருக்கு. அப்போ
தொடக்க இருப்பு பற்று பக்கத்துல இருக்கும். புரியுதுங்களா? சோ தொடக்க இருப்ப நாம என்னன்னு சொல்லலான்னு கணக்கு ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு சொல்லி இந்த இருப்புகள் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லலான்னு சொல்லியிருந்தா இல்லையா? சோ அப்ப இந்த தொடக்க இருப்புக்கு பேர் வந்து என்னது? இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. புரியுதுங்களா? இருப்புகள் கொண்டு வரப்பட்டதுக்கான தொகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இருப்புகள் இறக்கப்பட்டதுக்கு நேரம் என்ன தொகை இருக்கும் அந்த தொகை தான் அடுத்த மாதிரி தொடக்கத்துக்கு நாம மாத்துவோம். சோ அப்ப இருப்புகள் இறக்கப்பட்டதுக்கான நேரம் என்ன தொகை இருக்கும் அந்த தொகையை வந்து நாம இருப்புகள் கொண்டு வரதுக்கு நேரம் எழுதிடணும். புரியுதுங்களா? சோ இருப்புகள் இறக்கப்பட்டதுக்கான தொகை 19,700. சோ அந்த 19,700 ரூபாயை நாம இருப்புகள் கொண்டு வரப்பட்டதுக்கு நேரம் எழுதிடலாம். எழுதிட்டு இருப்புகள் கொண்டு வரது கட்டதுக்கான தேதியை வந்து நாம எழுதிடணும். இது அடுத்த மாதத்தினுடைய தொடக்கம் அப்படிங்கறதுனால 1/1/2018 அப்படின்னு வந்து நாம எழுதிடணும். புரியுதுங்களா? சோ இருப்புகள் கொண்டு வரப்பட்டது எழுதிட்டோம்னாவே அந்த கணக்கு வந்து நிறைவடையுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு கணக்கு. இதோட இருபத்தி ரொக்கையில் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளும் நிறைவடையுது. இந்த கணக்கு உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு கணக்குகளில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயோ கேளுங்க. கட்டாயமாக அந்த டவுட்டை தீர்க்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இந்த காணொலி உங்கள் நண்பர்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இது போல நல்லதொரு காணொலி உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.